இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக தாள்கள் ரொம்பவே அவசரமான ஒரு ஆன்மீக தாள்கள் என்று கூட சொல்லலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 31ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதத்துடைய 15வது நாள். மேலும் இன்றைய தினம் கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ இன்றைய தினம் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இன்றைய தினம் ஏன் இந்த சனிக்கிழமை இவ்வளோ எச்சரிக்கையான அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய தினம் பௌர்ணமியானது வந்திருக்கு. பொதுவாக மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி விட இன்றைய தினம் வந்திருக்கின்ற பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய தினம் ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கின்ற பௌர்ணமி. மேலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இன்றைய தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் திரும்ப அதே ஒரு சிறப்பான அமைப்பு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த பௌர்ணமி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலையில் 6:30 வரை ஒரு சிறப்பான நேரமாக இருக்குது. அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் தயவுசெய்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒருவா நாணயத்தை வச்சு ஒரு முக்கியமான பூஜை வந்து இன்றைய தினம் வீட்டில் செய்யணும். ஸோ அதை நாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இனி நமக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெறணும், அதே போல் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆசை நிறைவேறுவதற்கு இன்றைய தினம் இந்த பௌர்ணமி நமக்கு கை கொடுக்கும், அதாவது இந்த நேரம் நமக்கு கை கொடுக்கும். ஒருவா நாணயத்தை வச்சு நம்மளோட தலையெழுத்தை நிச்சயமாக இன்றைய தினம் மாற்றலாம். ஸோ இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற விஷயத்தை இன்றைய தினம் மாலை அந்த குறிப்பிட்ட 6:30 to 7 செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே போல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐப்பசி பௌர்ணமியோட சிறப்பு என்ன, ஏன் மற்ற பௌர்ணமியோட இன்றைய தினம் இந்த பௌர்ணமிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நேற்று நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் மாலையில் நம்ம ஒருவா நாணயத்தை வச்சு என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பௌர்ணமியான இன்றைய தினம் அதே ஸ்பெஷலோட வந்திருக்கு. ஸோ தயவு செய்து யாரும் தவற விட்டுறாதீங்க இன்றைய தினம். சரி வாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இன்றைய தினம் பௌர்ணமி வேளையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவா நாணயத்தை வச்சு இந்த முக்கியமான வழிபாட்டை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு நீங்கள் எந்த இடத்த வேணாலும் தேர்வு செய்யலாம். அதாவது இந்த பூஜையை வந்து நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து வீட்டு பால்கனி, வீட்டுக்கு வெளியே, அப்படி இல்லைனா வந்து வீட்டு மாடியில் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம். ஆனால் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலவோட ஒளி, அதாவது அதோட வெளிச்சத்தில் தான் வந்து இந்த பூஜையை வந்து நம்ம செய்யணும். அதாவது அந்த நிலவை பார்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம செய்யணும். பொதுவாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நான் முதல்ல சொல்லிடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற மாதங்களில் பௌர்ணமி வரும்போது அந்த நிலா வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். ஆனால் இன்றைய தினம் வந்திருக்கின்ற இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலா அதாவது சந்திரன் வந்து மற்ற பௌர்ணமியை விட எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஸ்பெஷலாக அதிகமாக இருக்கும், அதாவது அதிக பொலிவுடன். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் வந்து நம்ம பார்த்தா வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்றைய தினம் நம்மக்கிட்ட ரொம்ப இருக்கிற மாதிரியே அந்த சந்திரன் இருக்கும். அதே போல் இன்றைய தினம் அந்த சந்திரனுடைய சாப விமோசனம் முழுசாக நீங்கிய நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் இன்றைய தினம் நாம் அந்த சந்திரனை தரிசனம் பண்ணி ஒருவா நாணயத்தை வச்சு இந்த வழிபாட்டை நாம் செய்யறதுனால நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த தாள்களை வந்து அவசரமாக நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ ஈவினிங்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம். ஸோ கட்டாயம் வந்து பலன்கள் கிடைக்கும். ஒரு தர்ப்பணம் பண்ணி நம்ம வந்து எப்படி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது
ரொம்பவே முக்கியமோ அதே போல் இன்றைய தினம் இந்த சந்திரன் வழிபாடு செஞ்சு நம்ம பலன் பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த பின்னாடி இந்த வழிபாட்டை செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்திடுங்க. சுத்தமாக இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தப்படுத்திடுங்க. அதே போல் பூஜாரியை சுத்தப்படுத்திடுங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை வந்து மஞ்சள் தண்ணீரில் நினச்சி அந்த துணியை வந்து மஞ்சள் துணியாக மாற்றிக்குங்க. அதே போல் ஒருவா நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் சிறிது பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு சொம்பு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பூஜை அறையில் வந்து எடுத்து வச்சுட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி அப்படி இல்லைனா வந்து அம்மனுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை உடனே இப்போவே விளக்கேற்றி வச்சுட்டு இதெல்லாம் வந்து வச்சிடணும். ஸோ இதுக்கு டைமிங்லாம் கிடையாது, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அதை வந்து செஞ்சுருங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசாதமாக நீங்கள் வந்து சில இதை வந்து செய்யணும். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி கலவை சாதத்தை வந்து இன்றைய தினம் நெய்வேத்தியமாக நாம் வந்து செய்யணும். ஸோ இத்தனையும் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனையும் செய்யலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ரெண்டு மூணு நெய்வேத்தியங்கள் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை வந்து நாம் தயார் பண்ணிக்கணும், அதாவது 6:30 முன்னாடியே. ஸோ இதெல்லாம் நாம் தயார் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 6:30 மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சந்திரனுடைய ஒளி வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நாம் செஞ்ச பிரசாதங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கப்பில் எல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு தட்டில் வச்சு நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடணும். அதாவது நம்ம எங்கு சந்திரனை வழிபாடு செய்கிறோமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒருவா நாணயம், பூ, அதுக்கப்புறம் சொம்பளை தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் துணி, இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல காலையில் பூஜை அறையில், அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிடணும். இந்த பூஜையை செய்யும்போது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே கலந்துக்கணும். நீங்கள் வீட்டில் இப்போ 4 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 4 கலந்துக்கணும். அப்படி ஒருத்தர் மட்டும்தான் இருந்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் கலந்துக்கலாம். ஸோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் கலந்துக்கணும். ஸோ அந்த சந்திரன் தெரிகிற அந்த இடத்துக்கு முன்னாடி தண்ணி முதல்ல தெளிச்சிருங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கோலம் போட்டுருங்க, சக்கரை கோலம் போடுறது நல்லது. ஸோ போட்டுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. ஸோ விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுருங்க. கொஞ்சம் பூக்களை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்தை அங்கே வச்சுருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொண்டு வந்த அந்த மஞ்சள் துணியை வந்து நீங்கள் விரித்து வச்சுருங்க. ஸோ அதன் பிறகு அந்த ஒருவா நாணயத்தை வந்து உங்களோட உள்ள கையில் வச்சு அதை வந்து நல்லா மடக்கி அந்த சந்திரனை பார்த்தபடி நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணணும். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த விளக்கை வந்து 3 வலம் வரணும், நீங்கள் வச்ச விளக்கை. ஸோ வலம் வந்துட்டு அந்த ஒருவா நாணயத்தை வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சிடணும். ஸோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரோட கையில் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே பண்ணி முடித்தோடனே அந்த மஞ்சள் துணியை வந்து எல்லாமே வந்து இறுக்கி மூடிடுங்க. அதாவது எல்லா நாணயமும் வச்ச பின்னாடி இறுக்கி மூடிடுங்க. அதன் பிறகு வீட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பூஜையை வந்து செய்வோமோ அதே போல் நாளை தினம் இது செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தில் தெரிகின்ற அந்த நிலாவுக்கு வந்து ஆரத்தி காட்டுங்க. ஸோ ஆரத்தி காட்டிட்டு அதன் பிறகு அந்த நிலவோட வெளிச்சத்தில் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சீங்கள, அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலியாக எத்தனை பேர் பூஜையில் கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து நீங்கள் அந்த நிலவோட வெளிச்சத்தில் வந்து சாப்பிட்லாம். ஸோ இதுதான் வந்து இன்றைய தினம் செய்ய வேண்டிய இந்த பௌர்ணமி வழிபாடு. ஸோ இதை வந்து செஞ்சு முடிச்சுட்டு நம்ம முடிச்சு வச்சுல அந்த காசை வந்து பூஜை அறையில் வந்து வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அதன் பிறகு அடுத்த நாள் காலையில், அதாவது நாளை காலையில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த நாணயத்தை வந்து உண்டியில் போட்டுடணும். ஸோ இப்படி மட்டும் இன்றைய தினம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பௌர்ணமி பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பௌர்ணமியுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
அதே போல் இன்றைய தினம் சிவன் கோவிலில் அன்னாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் அதன் பிறகு கோவிலில் போய் நீங்கள் வழிபாட்டில் கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வந்து கூட இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து இதை இன்றைய தினம் செய்கிறது அப்படி ஒரு பலனை தரும். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆன்மீக தகவல்களை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து பலனையும் பெறுங்க. இந்த அவசரமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இப்போவே வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையிலையும் வெற்றி பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.